ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனபட லோக்கலாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்னு 53 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா ராம்நகருக்கு மைசூருக்கும் பெங்களூருக்கும் போகிற வழியில் தான் இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா 5000 கலெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிபிட்ஸ் இருக்காமல். இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்குறாங்க என்ட்ரி ஃபீ, அதே மாதிரி அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா 590 ருபீஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி கேமரா அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5900 ருபீஸ் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜனபட லோக்கலாக இருக்கும். இதுக்கு வந்து இன்னொன்று டைம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக் மியூசியம்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸ்க்ளூசிவாக 5000 ஃபோக் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு மைசூர் ஹைவேல 53 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நகரா டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க, அங்கே தான் என்ட்ரன்ஸ் கேட்லேயே பார்த்தீங்கன்னா சிவா அண்ட் விஷ்ணுவை வந்து எம்போஸ்டாக கேட்டில் போட்டிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அந்த மோட்டிவ் ஆஃப் த கேட்லேயே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா 5000 கலெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிபிட்ஸ் உள்ளே இருக்குன்னாங்க. சரி ஒரு ஒரு இதாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இதை வந்து யார் ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எச்எல் நாககவுண்டா. அவர் தான் ஃபர்ஸ்ட் 21st March 1979 வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர்ஸ். லேட்டராக பப்ளிக்கு அலோவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 12th March 1994 தான் அலோவ் பண்ணாங்க. இந்த மியூசியம் வந்து காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறக்கு 10 மில்லியன் ஆச்சுங்களாமா. இந்த தீமே பார்த்தீங்கன்னா ஃபோக் லிட்ரேச்சர் மியூசிக் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஸ்கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஸ்டோரியா எல்லாமே உள்ளே இருக்குங்க. ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒர்த்தான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த 15 ஏக்கர்ஸ் நீங்கள் சுற்றி பார்க்கறது காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் தான் போவீங்க, அவ்வளோ இடம் இருக்குது. மாதிரி ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸும் சொல்லுவேன் நான். ஒரு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டுருக்கோம். உள்ள ஒரு ஒருத்தர் ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் பற்றி, ஃபோக் ஆர்ட், ஃபோக் ஸ்டைல் பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எச்எல் நாககவுண்டா அவரோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜனபத லோக்கான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஆர்டிஸ்டிக் ஃபோக் வில்லேஜ்னு சொல்லலாம். உள்ள அவ்வளோ தத்ரூபமான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கர்நாடகாவோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஒன்று ஒன்று அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஃபைபரில். அதே மாதிரி உள்ளே ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே அவ்வளோ கலெக்ஷன்ஸ், ரேர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 300 இயர்ஸ் ஓல்டு, 500 இயர்ஸ் ஓல்டு கலெக்ஷன்ஸுமே உள்ளே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆர்ட் லவர், ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணும். இந்த பிளேஸ் ஒரு ஒர்த்ஃபுல்லான பிளேஸுங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு போகவே மனசு இருக்காது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் கர்நாடகா ஸ்டைலில் ரொம்ப கொடுத்துருக்காங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸு கல்ச்சர் இங்கே பார்த்தோம். இதோட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் மேலே இருக்காமா, அது என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். அங்கே போடுறான் கரடி பேரு. அங்கே பாரு, அங்கே பாரு. பயப்படாது பயப்படாது, அது பேர் பொம்மை தான் ஆடியன்ஸ். இங்கே நாங்களும் வந்து கரடி உண்மையாக இருக்குன்னு நினைச்சோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பொம்மை தான் பண்ணியிருக்காங்க ஃபைபர் சிலையில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்ப்ளோர் வித் காசி சொல்ல போகிறாரு. இங்கே பாருங்கள், இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவாக இருந்தாலுமே இந்த தேரோட அமைப்பு வந்து முழுக்க வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தேரோட அமைப்பாக இருக்கேன். இந்த தேர் இங்கே கொண்டு வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1902 கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கன்னா சோமேஸ்வரர் கோவில் டெம்பிள் பெங்களூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கோயில் வந்து பெங்களூராக இருந்தாலுமே இந்த தேரை வந்து தானம் பண்ணவங்க யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கான வந்து அந்த இரும்புலேயே அவங்க வந்து பொறிச்சிருக்காங்க. என்ன பொறிச்சிருக்காங்கன்னா 203 சவுளி திரு மாமண்டி பிள்ளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க குடும்பம் வந்து இந்த தேரை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டுட்டு வந்தது தான் வந்து 1902. ஆனால் அதுக்கு முன்னால் உள்ள ஒரு பழைய தேரியான கோயில் இருந்திருக்கேன், அங்கே சேதம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இது மாதிரி வைக்கிறதுக்கு. அப்புறம் முழுக்கவே வந்து மறை வேலைப்பாடு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எத்தனை ஊரில் வந்து தேர் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டு கோயில்களுடைய தேர் வந்து ஒரு தனித்த அடையாளம் கொண்டது. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு தேர் வந்து எப்போவுமே வந்து ஒரு கலைநயமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தது வரைக்கும் ஃபுல்லாக மரத்தில் அவ்வளோ சூப்பரான வேலைப்பாடு இருக்கும்.
வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஆர்ட் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ தத்ரூபமான ஸ்கல்ப்சர்ஸ், ஃபைபர் ஆகட்டும், ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மியூசியம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த மியூசியம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டூல்ஸ், அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் எப்படி பண்ணாங்க, அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த ஷேடோ பப்பட் பார்த்தீங்கன்னா 500 இயர்ஸ் ஓல்டுங்களாமா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே உள்ளே இருக்குது. ரேர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஃபோக் ஸ்டைலில் வந்து இவ்வளோ வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய மியூசியம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் தக்ஷின் சித்ராவை பார்த்துருக்கேன், கோயம்புத்தூர்ல கலாகிராம் பார்த்துருக்கேன். அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஜனப்பட லோக்கா சொல்லுவோம், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லான பிளேஸுங்கிறது. அதே மாதிரி இந்த மியூசியம்ல ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரூரல் ஃபோக் டிஸ்பிளே, குக்கிங் வெசல்ஸ், ஜார்ஸ், அதுக்கப்புறம் பிக்கிள், சால்ட் கண்டெய்னர்ஸ், யூட்டன்ஸ், ஸ்டோன், வுட் அண்ட் மட், அப்புறம் பிராஸ் அண்ட் காப்பர் வெசல்ஸ், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிளக் கோக்கனட்ஸ், ஏரியா நட்ஸ், லார்ஜ் சைஸ்டு பாட்ஸ், மட் யூஸ்ட் ஸ்டோரிங் கிரெயின்ஸ், அப்புறம் ஹேண்ட்லூம்ஸ், அப்புறம் எல்லாமே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தா, உள்ள இருக்க அவ்வளோ பெயிண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ்ல பண்ணது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் டெக்கரேஷனுக்கு ட்ரைபல் ஹவுஸ்ல பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைபல் பீரியட் வாழ்ந்த காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, இந்த உமன்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி வெசல்ஸ் யூஸ் பண்ணாங்க, குக்கிங்க்கு என்ன யூஸ் பண்ணாங்க, ஃபார்மிங்க்கு என்ன பண்ணாங்க, அவங்க வேலைக்கு என்ன பண்ணாங்க, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அப்படியே எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். பயங்கரமாக இருந்துச்சுன்னாங்க, இங்கே நிறைய பேர் வந்தோம், சில பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ முக்கியமான நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் வித் காசி தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கார், அவர் சொல்லுவார் இதை பற்றி. ஒரு நல்ல ஒரு இடம், இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய சிற்பங்கள் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உண்மையிலே ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே இருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க, இதுவும் பொம்மை மாதிரி இருக்கேன், ஆனால் அந்த இந்த ரியாலிட்டி இருக்கேன். ஸோ அதுக்காகவே இந்த ஒரு 100 ரூபாய் நம்ம கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு காசை சொல்லலாம். நேச்சர் ஓரியன்ட் நிறைய இருக்குது ஸ்பாட்லாம், அது இல்லாமல் நிறைய புக் ஸ்டோரு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெரிய ஷாப்ஸ்லாம் உள்ளே இருக்குது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜனபட லோக்கலில் இருக்கும். இங்கே உள்ளே பார்த்தோம் ஒரு 5000 கலெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிபிட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ் ஆஃப் டான்ஸஸ் வந்து இங்கே நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில பிளேசஸ்லாம் இருந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம் வீடியோலையும். ஸோ இது யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் லவர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பப்ளிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஃபோட்டோகிராஃபிக் மட்டும் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, 590 ருபீஸ் கேமராக்கு போடுறாங்க. அதே மாதிரி 5900 ருபீஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து உள்ளே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி உள்ளே வரலாம். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் ஃபார் ஆர்ட் லவர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். மேல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு சைனிங் ஆஃப் பண்ணுறது உங்கள் ஆர்விஆர். பாய் பாய்.